ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஸ்விமிங்க்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாபின்ங்க. பாபின் வந்து மூணு விதமாக இருக்குது. ஓட்டை இல்லாமல் மூணு ஓட்டை போட்டது, நாலு ஓட்டை போட்டது, அதிக ஓட்டை போட்டதுன்ட்டு. அப்புறம் பாபின் கேஸுங்க, இதுதான் பாபின் கேஸ். ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காண்டிங்க. இந்த பாபின்க்கு எந்தெந்த கேஸ் யூஸ் பண்ணுறோன்னு இதில் நான் காமிச்சிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மிஷின் நீடிலுங்க. மிஷின் நீடில் வந்து ஒரு பக்கம் ரவுண்டாகவும் ஒரு பக்கம் ஃப்ளாட்டாகவும் இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் எப்படி போடணும் அப்படின்னு, மிஷினில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து ஹேண்ட் நீடில். அடுத்து வந்து திம்பிள். திம்பிள் வந்து நம்ம ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து கையில் ஊசி குத்தாமல் இருக்கிறதுக்கும், ஏதாவது உள்ளே ஊசி குத்த முடியல அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சீம் ரிப்பர், சீம் ஓப்பனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து தையல் பிரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க. இது வந்து சுவிங் த்ரெட், நம்ம தைக்கிறதுக்கு ஒரு நூல் தாங்க ரொம்ப முக்கியம். அடுத்து ஆயில் பின்ஸ். ஆயில் பின்ஸ் வந்து நான் அதிகம் யூஸ் பண்ணதே இல்லைங்க. அடுத்து மெஷரிங் டேப். நம்ம மெஷரிங் டேப் நான் அதிகம் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா டைலரிங்கில் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அடுத்து மார்க்கிங் சாக், டைலரிங் சாக்குன்னு சொல்லுவாங்க, மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து பிங்க்டு ஷேர், பிங்க்டு ஷேர் வரும். அடுத்து கடைசியாக வந்து நம்ம ஃபேப்ரிக் கட்டிங் சிசர். ஃபேப்ரிக் கட்டிங் சிசர் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா.